ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி உளுந்தங்களியும் பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நான். கொஞ்சோண்டு உப்பும் அந்த வெந்நியோடு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வெந்நி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு வந்து நான் உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவு. இதை இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அங்கங்கே போட்டால் தான் இது வந்து நல்லா வேகும். அதுக்காக தான் நான் கரண்டிட்டு எடுத்து போடுறேன். இந்த மாதிரி மூணு டைம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவே நிறைய ஒரு 7 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவு வரும். பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் நம்ம நல்லா லாஸ்ட்டாக பார்க்கும்போது நிறைய வந்துடும். ஒரு உலக்கு உளுந்துனா ஒரு உலக்கு பச்சரிசி ரெண்டையும் கொடுத்து மிஷினில் அரைச்சி வச்ச மாவு தான் இது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பெரிய சட்டி எதுக்கு வச்சுருக்கேன்னா அப்போ தான் வேகும். நான் வந்து தண்ணி அளந்து ஊற்றலை. நான் அடிக்கடி வைக்கிறதுனால அந்த அளவு படி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1 டம்ளர் மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பத்தலைனாலும் கொஞ்சம் வெந்நி வச்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பாதி திறந்துருக்க மாதிரி மூடி வைங்க, இல்லைனா பொங்கி பொங்கி வெளியே வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு குழம்புக்கு எல்லாம் நான் வேக வச்சு வச்சுட்டேன். அதை உங்களுக்கு காமிக்கலை. ஆனால் அதில் வந்து துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு காயம், நல்லெண்ணெய், தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. மஞ்சப்பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். அதில் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம போட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய், அதில் கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வத்தலி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோடனே ஊற்றணும். அப்போ தான் நமக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் போட்டிருக்கறனால உடனே ஆஃப் பண்ண முடியாது. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். தேவையானாலும் உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு இந்த களிக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிருக்கோம். அவ்வளோதான், இது சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், இது ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம களி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்பு வைக்கிற டைம்லையே ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு நல்லா வேகணும். தீயை மட்டும் நம்ம எப்போவுமே சிம்மில் போடக்கூடாது. இப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா இருத்தாச்சு. ஃபுல்லாகவே இருத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அதை நல்லா கட்டி எல்லாம் உடச்சி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா உடச்சி விட்ருங்க. அப்போ தான் களி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக உடச்சி விட்றேன் பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், இந்த மாதிரி கரண்டி வச்சே உடைக்கணும். இதை விட நமக்கு இந்த குழம்பு கரண்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நல்லா உடச்சி விடுங்க. ஒரு கைட்டு துணிட்டு சட்டியை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா சட்டி வந்து ஒரு மாதிரி வழுகிற மாதிரி ஆயிரும். நமக்கு சூடாக வேறு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கிண்ட முடியாது. நம்ம நிறைய நல்லெண்ணெய் விடணும் இந்த டைமில். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. நான் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 100 எண்ணெயாவது விடுங்க, அப்போ தான் நல்லது. இங்கே பார்த்தீங்களா இப்போ ஃபுல்லாக நல்லா உடச்சி விட்டுட்டேன். உடச்சி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலே இந்த டைம். இப்போ வந்து நம்ம தீயை கூட்டிக்க கூட சிம்மிலே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு களி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஏன்னா நமக்கு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அதனால் இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுனால நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். அப்புறம் 2 குட்டி பிளேட் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் 1 பிளேட்டில் நல்லெண்ணெயும் 1 பிளேட்டை எம்டியாக வச்சுக்கிடுவோம். இந்த நல்லெண்ணெய் அந்த பிளேட்டில் தடவிட்டு நமக்கு சின்ன உருண்டைனா குறைய எடுத்துக்கணும், பெரிய உருண்டைனா நிறைய எடுத்துக்கணும். ஒரு கரண்டி எடுத்து இந்த மாவு இதில் போட்டோன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஒரு சட்டியில் தண்ணியும் வச்சுக்கிட்டால் தண்ணியும் எண்ணெயும் தொட்டு தொட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா கொஞ்சம் சுடவும் சூடாக தான் இருக்குது. இதே மாதிரி போட்டு நம்ம எண்ணெயை தொட்டு தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இனிப்பு கூட தகட்டும், ஆனால் இது நல்லா தகட்டாது. நம்ம உப்பு போட்டு கிண்டிருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூட ஒரு உருண்டை கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி பாருங்கள், 3 கரண்டி தான் போட்டேன், எவ்வளோ உருண்டை வந்திருக்குன்னு. ரொம்ப ஹெல்தியும் கூட. சண்டே லீவில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. எப்பவும் தோசை இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உண்மையில் குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த குழம்பு ஊற்றி இப்படி லைட்டாக தொட்டு சாப்பிடக்கூடாது. நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.